பூமியினுடைய மேற்பரப்பை இன்னைக்கு அதிகமான இடங்களை ஆக்குபை பண்ணியிருக்கிறது தண்ணி தாங்க. அந்த வாட்டர்ஸ்லையும் இன்னைக்கு கடல்ல தான் அதிகமான தண்ணீர் இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடல்ல இன்னைக்கு ரொம்பவே விசித்திரமான மற்றும் வித்தியாசமான உயிரினங்கள் நிறையவே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய கடல் மற்றும் மற்ற நன்னீர் நிலைகளில் வாழக்கூடிய ரொம்பவே கொடூரமான 10 மீன்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமட்றீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஸ்க் லென்ஸ், சுருக்கமாக மஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஸ்க் லென்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் நிலைகளில் அதிக அளவில் காணப்படுதுங்க. இந்த மீன்கள் பைக் மீனினத்தை சேர்ந்ததாக இருக்குது. அந்த பைக் மீனினத்தில் இதுதான் ரொம்பவே பெரிய மீனாக கருதப்படுதுங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி நீளமும் 30 கிலோ எடையும் கொண்டதாக ரொம்பவே ஒரு பயங்கரமான மீனாக இருக்குது. இந்த மஸ்க் லென்ஸ் மீன் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நல்லா வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டை பிராணியாகவும் இருக்குது. மஸ்கலஞ்ச் மீன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இறை தேடும்போது அமைதியாக தான் காத்திருக்கும். ஆனால் அதோடய இறை தன்னை பக்கத்தில் வரும்போது அதை அப்படியே பிடிச்சி முழுசாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த இறையை விழுங்க ஆரம்பிச்சிடும். பெரிய மீனாக இருந்தது அப்படின்னா அதோட தலையை ஃபஸ்ட்டு கடிச்சிட்டு அந்த மீனை கொண்டுட்டு அதுக்கு பிறகுதான் அதோட உடம்பையே சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மஸ்கலஞ்ச் மீனோட வாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸாக இருக்குங்க. வாய் பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட தாடைகள் ரொம்பவே வலிமையானதாக இருக்கும். இதனால தான் இதால் ஈஸியாக அதோட இறைகள் எல்லாத்தையும் அப்படியே அடித்து சாப்பிட முடியும். பெரும்பாலும் இந்த மஸ்கலஞ்ச் மீன்கள் சின்ன சின்ன மீன்களை தான் வேட்டையாடும். அப்படி அந்த மீன்கள் கிடைக்காத பட்சத்தில் தவளை, வாத்து போன்ற மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மஸ்கலஞ்ச் பொதுவாக மனிதர்களை தாக்காதுங்க. ஆனால் தனக்கு இறை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது மனிதர்களை கூட வேட்டையாடி சாப்பிடுமா. மனிதர்கள் இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு நம்ம முற்பட்டோம் அப்படின்னா அதோட வலிமையான அந்த கூர்மையான பற்களால் மனிதர்களை கடிச்சு விட்டு இது தப்பிச்சும் ஓடிடுமா. பிராணா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிராணா அப்படின்னு சொன்னாலே ஒரு கொடூரமான மீன் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய மனசில் பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு பிராணா படத்தில் வர மாதிரி இந்த மீன் எல்லா நேரங்களையும் பார்த்தா கொடூரமானதாக இருக்காது. ஆனால் இதுக்கு இறை கிடைச்ச சமயத்தில் கண்டிப்பாக இது அந்த இறைகளை பார்த்தா ரொம்பவே கொடூரமான முறையில் தான் வேட்டையாடும். இந்த பிராணா மீன்கள் பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்க கடல்களில் அதிக அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பிராணா மீன்களில் கிட்டத்தட்ட 30 வகைகள் வரைக்கும் இருக்குது. அதில் ரெட் பிளி பிராணா அப்படின்னு சொல்லக்கூடிய வகை தான் ரொம்பவே பெரிய ஒரு சைஸ்லேயே இருக்குதுங்க. இந்த பிராணா வகைகளே இந்த ரெட் பிளீட் தான் ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த பிராணா ரொம்ப காலத்துக்கு முன்பிருந்தே பார்த்தீங்கன்னா பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில வகை பிராணா என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்களை சாப்பிடும். சில வகை என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்களையும் சாப்பிடும், அட் த சேம் டைம் மாமிசத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும். இதனால் ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிராணா மீன்களை தாவர உண்ணிகளாகவும் வகைப்படுத்தியிருக்கிறாங்க, மாமிச உண்ணிகளாகவும் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மீன்கள் இன்றைக்கி ரொம்பவே கொடூரமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அதோட பற்கள் தான். இந்த பிராணா மீன்களோட பற்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகவும் கூர்மையாகவும் ரொம்ப வலிமை மிக்கதாகவும் தான் இருக்கும். இந்த பிராணா மீன்களோட பற்கள் மட்டும் இல்லாமல் அதோட தாடைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிமையாக இருக்குங்க. இத்தகைய சிறப்பு அம்சங்களால் தான் இந்த பிராணா மீன்களால் மற்ற மீன்களை ஈஸியாக வேட்டையாடி அதை தனக்கு இரையாக மாற்றிக்கிற முடியும். இந்த பிராணா மீன்கள் பொதுவாக மனிதர்களை தாக்குறது கிடையாது. ஆனால் இந்த மீன்கள் கூட்டமாக சேர்ந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் உட்பட பெரிய விலங்குகளை கூட அடித்து வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு இதுகிட்ட கெப்பாசிட்டி. அலிகேட்டர் கோர், இந்த அலிகேட்டர் கார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நன்னீரில் வாழக்கூடிய மிகப்பெரிய மீன்கள். இதோட தலை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி அலிகேட்டர் முதலீடு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அலிகேட்டர் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்தது. இந்த மீன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியல இருக்குங்க. சில வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த மீன்களோட படிமங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அதில் ஒரு படிவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ஆண்டுகள் பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மீன்கள் பார்க்கறதுக்கு வாழும் படிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. இந்த மீன்கள் தண்ணீருக்கு அடியில் மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு வெளியேயும் இந்த மீன்களால் சுவாசிக்க முடியும். பொதுவாக இந்த அலிகேட்டர் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா சுறா மீன் மாதிரி ரொம்பவே ஒரு கொடூரமான முறையில் வேட்டையாடக்கூடிய ஒரு மீன்கள் தான் இந்த அலிகேட்டர் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள். அலிகேட்டர் கார் பொதுவாக நன்னீரில் தான் வாழும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தா கடலில் கூட இந்த மீன்கள் நம்ம பார்க்க முடியும். இந்த அலிகேட்டர் கார் தனக்கு இரையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மீன்களையும் மனிதர்களையும் கூட வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த அலிகேட்டர் காரோட வலிமையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அதோட கூர்மையான பற்களும் அதோட வலிமையான தாடையும் தான். இந்த கூர்மையான பற்கள் மற்றும் வலிமையான தாடைகளை வச்சுக்கிட்டு தான் இந்த மீன்கள் மற்ற மீன்களை பார்த்தோன்னா வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. கிரேட் பேரமுடா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் பூர்வீகமாக கொண்ட ஒரு பயங்கரமான வேட்டை குணம் உள்ள மீன் தான் இந்த கிரேட் பேரமுடா அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா மிதமான வெப்பநிலை உள்ள இடங்கள்ல அதிக அளவில் பார்த்தா வாழ்ந்துகிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட 330 அடி ஆழத்துல தான் இந்த மீன்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த மீன்களோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 முதல் 6 அடி வரைக்கும் இருக்குங்க. ஒவ்வொரு மீன் கிட்டத்தட்ட 50 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தோம்னாக்கும் இந்த மீன்கள் ரொம்பவே சாதாரணமான ஒரு மீனாக தான் தெரியும். ஆனால் நேருக்கு நேராக பார்த்தோம்னா ரொம்பவே கொடூரமாக தெரியும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதோட கூர்மையான பற்கள், வலிமையான தாடை, வேட்டையாடும் போது அது செல்லக்கூடிய மிக அதிகமான வேகம், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக நமக்கு தோன்றச்சு. இந்த மீன்கள் வேட்டையாடும் போது மணிக்கு 43 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தோம்னா நீந்துமா. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அதிக வேகத்தன்மை கொண்டது தான் இந்த கிரேட் பாரகுடா ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அதிகப்படியான வேகம், அதோட வலிமையான தாடை மற்றும் கூர்மையான பற்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கிரேட் பாரகுடா ரொம்பவே ஆபத்தான மற்றும் பயங்கரமான மீன்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இந்த மீன்கள் பொதுவாக மனிதர்களை பார்த்தோம்னா இரையாக பார்க்காது. ஆனால் சில நேரங்களில் மனிதர்கள் கூட இதை சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். அப்படி மனிதர்களுக்கு அடிக்கும் போது அவங்களோட சதையை அப்படியே கொத்தா கவிட்டு பார்த்தோம்னா போயிடுவான். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்பவே கூர்மையான பற்களை உடையதான் இந்த கிரேட் பாரகுடா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். கேண்டிடு, இது அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மீனுங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்ன சைஸில் தான் இருக்கும். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா வெறும் 7 அங்குலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இதை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே பயங்கரமான மீனாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் தெரியும். இதை நீங்கள் பயங்கரமான மீன் சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஆனால் இருக்க மீன்களே இது ரொம்பவே ஒரு கொடூரமான மீனாக தான் கருதப்படுது. இந்த மீன்கள் பொதுவாக ஒரு ஒட்டுமை வகையைச் சேர்ந்த மீன்கள். காரணம் என்ன அப்படின்னா இந்த மீன்கள் அப்பகுதியில் வாழக்கூடிய பெரிய பெரிய மீன்கள்லையும் மற்றும் அதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி குடிக்க வரக்கூடிய மற்ற விலங்குகளையும் கடித்து அதோட ரத்தத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்ச ஆரம்பிச்சோம். இந்த மீன்கள் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால இது யாரோட கண்ணலையும் ஈஸியாக பார்த்தோன்னா தென்படாதுங்க. மனிதர்கள் தண்ணீரில் நீந்தும்போது அவங்களுடைய சிறுநீர் குழாய்களை போய் அதில் மூலமாக ரத்தத்தை ஃபுல்லாக என்ன பண்ணும், உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அந்த உறுப்பை வெட்டி எடுத்தால் மட்டும்தான் அந்த மீன் நம்மளால் வெளியே எடுக்க முடியுமே தவிர மற்றபடி அந்த மீனை ஈஸியாக வெளியே எடுத்துட முடியாது. இதனால் பல நபர்கள் பார்த்தோன்னா உயிரிழக்கவும் நேரிட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் நடந்தேறி இருக்கு. அதனால தான் இந்த கேண்டிரு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தான மீன்கள் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. கூஞ்சு ஃபிஷ், இந்த மீன் ஜெயின் டெவில் கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு சைஸான மீன் தாங்க. ஏன் இதை வந்து கேட்ஃபிஷ் இனத்தை சேர்ந்த மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கே ரொம்பவே பெருசாக இருக்கும். தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளில் தான் இந்த மீன்கள் அதிக அளவில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 6.6 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. எடை மட்டும் கிட்டத்தட்ட 100 கிலோ வரைக்கும் இருக்குமா. அந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கக்கூடியதான் இந்த கூஞ்சு ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். இந்த கூஞ்சு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்ல வேட்டையாடக்கூடிய திறன் உள்ளதாக இருக்குங்க. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1998 மற்றும் 2007 இடையே நடைபெற்ற காலி ரிவர் கூஞ்ச் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்தியா மற்றும் நேபாளத்தில் காணாமல் போயிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்த கூஞ்சு ஃபிஷ் வேட்டையாடுனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காணாமல் போன நபர்களில் சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் நீச்சல் அடிக்கும் போது தான் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நேரடியாக பார்த்த சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இந்த கூஞ்சு ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பயங்கரமான மற்றும் ஆபத்தான மீனாக கருதப்படுது. பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ், பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களையும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுறது கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு இனம் தான் இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 51 வகைகள் இருக்குதான். எல்லா இனமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான விஷத்தன்மை உள்ளதாக இருக்குதுங்க. இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அதிக விஷத்தன்மை உள்ளதாக கருதப்படுது. இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் சந்திக்கும் இடத்துல தான் இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அதிக அளவில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இதோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பெட்டி மாதிரி சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இதோட உடம்புல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விஷம் உற்பத்தி ஆகும். இந்த ஜெல்லி ஃபிஷ் தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய டென்டக்கல்ஸில் இருக்கக்கூடிய இந்த 1000000 ஊசி மூலமாக தான் அந்த விஷத்தை பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களுக்கு செலுத்த ஆரம்பிக்கும். மனித உடம்புல இந்த விஷம் போச்சு அப்படின்னா அதிகப்படியான வலியையும் இதயத்தை பாதிக்கிற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக விஷத்தன்மை உள்ளது தான் இந்த ஜெல்லி ஃபிஷ்கிட்ட இருக்கக்கூடிய விஷம். இதுக்கு உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே நம்மளால் மரணத்தை பார்த்தா சந்திக்க நேரிடும். சப்போஸ் 5 நிமிடத்தில் நம்மளுக்கு அந்த மரணம் வரலை அப்படின்னா தலைவலி, தலை சுற்றல் மற்றும் மயக்கம் அப்படின்ற சில சிம்டம்ஸ் ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறியும் நம்ம உயிரை போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெல்ஸ் கேட்ஃபிஷ், ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நன்னீர் நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஸ் கேட்ஃபிஷ் அதிக அளவில் காணப்படுது. குளம், ஆறு, ஏரி போன்ற நன்னீர் நிலைகளில் இந்த வெல்ஸ் கேட்ஃபிஷ் நம்ம அதிக அளவில் பார்க்க முடியும். இந்த வெல்ஸ் கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய அளவில் ரொம்பவே பெரிய சைஸாக மிகப்பெரிய அளவில் பயங்கரமானதாக இருக்குங்க.
சமீப காலமா இதை மற்ற நாடுகளையும் பார்த்தா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இனத்தை சேர்ந்த சில மீன்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 அடி நீளமும் 300 கிலோ எடையும் கொண்டதா ரொம்பவே பெரிய சைஸ்ல வளரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால நன்னீர் நிலைகளில் இவ்வளோ பெரிய மீன்கள் நம்மளால் பார்க்கவும் முடியாது. அதனால் இந்த மீன்களை ஈஸியாக நம்மளால் விரல் விட்டு எண்ணி கூட விடலாம். இதனாலேயே இதுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா இதோட பெரிய சைஸ் தான். இது பெரிய அளவில் இருக்கிறதுனாலையும் அதிகப்படியான எதிரிகள் இதுக்கு இல்லாதனாலையும் இந்த மீன்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதுங்க. மனிதர்களையும் இந்த வெல் ஸ்டார்ஃபிஷையும் நேரடியாக மோத விட்டோம் அப்படின்னா மனுஷனுக்கு 50% அந்த மீனுக்கு 50% தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வலிமை வாய்ந்த மீன் தான் இந்த வெல் ஸ்கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பல நாடுகளில் நம்ம முன்னே சொன்ன மாதிரி மீனவர்களுக்காக இந்த மீன்களை தங்களோட நாட்டில் புதுசாக வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வளர்க்கும் போது அந்த நன்னீர் நிலைகளில் வாழக்கூடிய மற்ற மீன்களுக்கு போடக்கூடிய இறைகளை பார்த்தீங்கன்னா இந்த வெல் ஸ்கேட்ஃபிஷ் பூராத்தி சாப்பிட்டு காலி பண்ணிடுமா. அதனால் இதுக்கு 100 பேர் வச்சுருக்கிறாங்க, கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு சொல்லியும் பேர் வச்சுருக்கிறாங்க. ஸ்டோன் ஃபிஷ், கல் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் தான் இந்த ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்பவே சுவாரஸ்யமான, பயங்கரமான மற்றும் வித்தியாசமான முறையில் இருக்கக்கூடிய மீன் தாங்க. இது பார்க்குறதுக்கு அச்சசல் அப்படி ஒரு பாறை மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டோன் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் அதிக அளவில் காணப்படுது. கடலோட தரைப்பகுதியில் அச்சசல் ஒரு பாறை மாதிரியே இந்த மீன் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கும். இந்த மீன்கள்கிட்ட பொதுவாக அதிக விஷத்தன்மை உள்ள ஒரு கொடுக்கு இருக்குங்க. அந்த கொடுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷோட மேற்பகுதியில் இருக்கும். அப்படி மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை பார்த்தீங்கன்னா நேராகவும் வலிமையாகவும் மாற்றி தான் அது மற்ற விலங்குகளை வேட்டையாடும். யாராவது இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முள்ளால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், தாக்கி அதோட விஷத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திடும். பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே இது கடற்கரையில் இருக்கும்போது ஒரு கல்லுன்னு நினச்சி தான் என்ன பண்ணிடுறாங்க, அதை மிதித்து அந்த மீன்களால் தாக்கப்படுறாங்க. இதுக்கு உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரேட் ஒயிட் ஷார்க், பயங்கரமான மீன்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சுறா மீன்களை பற்றி பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய மீன் இனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிக வேட்டை திறனும் ரொம்பவே கொடூரமான தாக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா அது சுறா இனங்கள் தான். அந்த வகை சுறா இனங்களில் கிரேட் ஒயிட் ஷார்க்கும் ரொம்பவே ஒரு ஆபத்தான மீன் தாங்க. பார்வையில் படக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களையும் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்கை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. ஒவ்வொரு மீனும் 2 டன் எடை உள்ளதாக இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு கத்தி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூர்மையான பற்கள் தான் இந்த மீன்களை ரொம்பவே கொடூரமாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. மணிக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வேகத்திலையும் அதிகபட்சமாக பார்த்தா 56 கிலோமீட்டர் வேகத்திலையும் நீந்துற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களுக்கு இன்னொரு தனித்தன்மை இருக்குது, அதிக கடிக்கும் திறன்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸு, நல்ல கூர்மையான பற்கள் மற்றும் அதிகப்படியான வேகம், அதிக கடிக்கும் திறன் மற்றும் ஆக்ரோசத்தன்மை, இது எல்லாம் தான் இந்த ஒயிட் ஷார்க்கை ஆபத்தான மற்றும் கொடூரமான மீன்கள் பட்டியலில் சேர்க்க வச்சு. இப்போ பார்த்த அந்த 10 மீன்களில் உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மீன்களில் நீங்கள் ஏதாவது ஒரு மீன்களை பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.